ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டாப் வேசி. இன்றைக்கி நாம் திருவட்டீஸ்வரன் பேட்டையில் இருக்கிற பெரிய விநாயகரை பற்றி பார்க்கலாம். அதோடு சேர்ந்து 21 விநாயகரை நாம் பிள்ளையார் சதுர்த்தி என்று கண்டால் நமது வாழ்வில் மிகவும் நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவட்டீஸ்வரன் பேட்டையோட விநாயகரோட சின்ன ஒரு கிளிப்பும், அதுக்கப்புறம் 21 ஐடல்ஸ் ஆஃப் கணேஷ் அதாவது 21 சிலைகளையும் நான் எடுத்திருக்க வீடியோவை இதோட அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர்கள்லாம் எப்படி போய் நம்ம கடலில் வந்து ஐக்கியமாகறாங்கன்ற வீடியோவும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து எப்படி நம்ம கொண்டாடுறோன்றதை பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் மிகவும் பிரபலமான பண்டிகையாகும். கணபதி, விநாயகர், விக்னேஸ்வரர் பல்வேறு வடிவங்களில் கோயில்களிலும் வீடுகள் மற்றும் குழுக்களால் உருவாக்கப்பட்ட பந்தல்களில் விநாயகரின் சிலையை வைத்து வழிபாட்டு பின்னர் நதி, கடல் மற்றும் நீரில் மூழ்கி வழிபாடு நடத்துவதாகும். எல்லா வருடம் போலவும் எந்த வருடமும் விநாயகர் சதுர்த்தி தமிழகம் மட்டும் இன்றி நாட்டின் பிற பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விநாயகப் பெருமான் ஞானம், செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் கடவுளாக பரவலாக வணங்கப்படுகிறார். மேலும் பாரம்பரியமாக எந்த ஒரு புதிய முயற்சியை தொடக்கத்திலும் அல்லது பயணத்தின் தொடக்கத்திலும் அழைக்கப்படுகிறார். இந்நாட்களில் ஒவ்வொரு தெருவிலும் நூற்றுக்கணக்கான பெரிய மற்றும் சிறிய விநாயகர்கள் நிறுவப்பட்டிருப்பார்கள். மேலும் சிலை ஊர்வலம் மும்மடங்கும் குறுகிய பாதையில் வழியாக வெளியேறும். ஆர்வமுள்ள பக்தர்கள் பஜனைகள் மற்றும் விநாயகரை புகழ்ந்து பாடுகின்றனர். சென்னையை அனைத்து பகுதிகளிலும் 100க்கும் மேற்பட்ட சிலைகள் திருவட்டீஸ்வரன் பேட்டை அருகில் குவிந்து பின்னர் மெரினா கடற்கரையில் திலகர் திடல் அருகே ஊர்வலம் நடைபெற்று கடலில் கரைக்கப்படும். திருவல்லிக்கேணியில் உள்ள திருவட்டீஸ்வரர் கோயில் அருகில் 32 அடி உயர விநாயகர் சிலை இருந்தன. இப்பொழுது பல காரணங்களால் அது அந்த அடியின் அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் இதில் வரும். ஸோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். விநாயகரின் அருளை பெறுங்கள். தேங்க்யூ.